நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சர்க்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து வழிநடத்தி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய அழைப்பினை ஏற்று இன்றைய ஆடி மாத பௌர்ணமி பூஜை விழாவிற்கு வருகை புரிந்து ஆசானுடைய நல்லாசியை பெற வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் தாய்மார்களையும் பெரியோர்களையும் வெளிநாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மலேசியா குவைத் மற்றும் லண்டன் மாநகரை சேர்ந்த அன்பர்கள் அனைவரையும் இங்கு நேரடியாக வர இயலாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ஆசானுடைய நல்ல ஆசையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் தாய்மார்களையும் ஓங்கார குடியில் ஆசான் சார்பாகவும் குடியில் அன்பர்கள் சார்பாகவும் தொண்டர்கள் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்று மகிழ்கின்றோம் அன்பர்களே இன்றைக்கு ஆடி மாத பௌர்ணமி பூஜை விழா மேலும் இந்திய நாடானது எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் ஆடி மாசம் அப்படின்னு சொன்னோம்னாவே காத்தடி காலம் பாங்க ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் பறக்கும்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த காற்றுல ஆடி காத்துல குறைந்த எடை உடைய காப் காகிதம் இலைகள் சருகுகள் இவையெல்லாம் பறக்கிறது நாம் எல்லாம் கண்ணார பார்த்துருக்கோம் ஆனால் அம்மியும் பறக்கும் அப்படின்றாங்க ஒரு அதிக எடை உள்ள கருங்கல்லால் ஆன ஒரு பொருள் எப்படி இந்த காற்றுல பறக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னது எதுவுமே தவறாக சொல்லியிருக்க மாட்டாங்க நாம வேணா அதை தவறாக புரிந்து புரிந்து கொண்டிருக்கலாம் இந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் பார்த்தோம்னா சித்திரை வைகாசி ஆணி சித்திரை மாதம் கடுமையான வெயில் கோடை காலம் என்ன சொல்ல கத்திரி வெயில் சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான வெயில் இருக்கக்கூடிய காலம் சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதங்கள்லாம் இந்த கடுமையான வெயில்னால பூமி சூடு அடையும் அதில் வாழக்கூடிய உயிர்களும் வெப்பத்தால் பாதிக்கும் அப்படி வெப்பத்தால் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வெப்ப நோய்கள் உண்டாகும் இந்த வெப்ப நோய்களில் அம்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான நோய் கடுமையான நோய் இந்த கோடை காலத்தில் இந்த அம்மைங்கிற நோய் வந்து ஒரு சிலருக்கு கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா அந்த சூட்டின் வேகம் அந்த அளவுக்கு அதே ஆணி மாதம் வரும்பொழுது தென்மேற்கு பருவ காற்று வீசத் தொடங்கி மழை பெய்ய ஆரம்பிக்கும் காற்றும் வீசும் இப்போ மழை விழுந்து காற்று வீச ஆரம்பிக்கும்போது இந்த பூமி குளிரும் இந்த பூமி குளிர குளிர ஏற்கனவே வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட அம்மை நோய் கண்டது இந்த அம்மை நோய் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போகும் இப்ப ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் ஆனா நாம தவறா புரிந்து இந்த ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்றின் தன்மையை மிகைப்படுத்துவதற்காக ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும்னு நாம சொல்லிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி மருமகள் உடைத்தால் பொன்குடம் மாமியார் உடைத்தால் மண்குடம் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் ஒரு பெண் எங்கோ ஒருவருக்கு மகளாக பிறந்து எங்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு மனைவியாக வாய்த்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வருகிறாள் வந்த உடனே அவ அப்படியே பிறந்த வீட்டை அப்படியே மறந்துட்டு வரணுமா அப்படின்னா இல்லை எல்லா உயிர்களுக்கும் சாதாரணமா தெருவில் போகக்கூடிய ஒரு நாய்க்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் ஒரு நாள் போட்டோம்னா கூட அடுத்த நாள் நம்ம பார்த்தா வாழாட்டிக்கிட்டு நம்ம பின்னாடியே வரும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழகிய ஒரு நட்பா இருந்தால் கூட அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட ஓடும் இன்னும் சொல்லப்போனால் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார்னா அவரை நினச்சிக்கிட்டே இருக்க தோணும் ஆனால் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து புகுந்த புகுந்த வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டை அப்படியே மறந்துடுவான்னா மறக்க முடியாது அவள் மருமகளாக வந்து புகுந்த வீட்டிலே ஒரு சில வாழ்க்கையில் வாழ்க்கைகளை வாழ்ந்து சில குழந்தைகளை பெற்றெடுத்து அவளும் மாமியார் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துல அவளுக்கு வந்து தன்னுடைய குடும்பம் என்ற ஒரு நினைவு உண்டாகும் தன்னுடைய குடும்பம்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து அவளுடைய உழைப்பின் காரணமாக ஒரு சில மண்ணாள சொத்துக்களை வாங்க ஆரம்பிப்பாள் நிலம் வீடு காணி காடு களனி இப்படி மண் சார்ந்த சொத்துக்களை வாங்க ஆரம்பிப்பாள் இப்போ மண் சார்ந்த சொத்துக்கள் வாங்க வாங்க அது கூடும் இப்போ மாமியார் உழைத்தால் மண் கூடும் அதுவே ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு வந்தவுடனே அந்த குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவளும் உழைக்க ஆரம்பித்தாள் என்று சொன்னால் அவளுக்கு வேற எண்ணங்கள் இருக்காது தன்னை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் தனக்கு தேவையான பொன் பொன்பொருளாலான அணிகலன்களை வாங்க ஆரம்பிப்பாள் மருமகள் உழைத்தால் பொன் கூடும் மாமியார் உழைத்தால் மண் கூடும் மருமகள் உழைத்தால் பொன் கூடும் இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு மாமியார் உடைத்தால் மண்கொடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் இப்படி நாம் தவறான புரிதல் இது அதுபோலவே இன்னொன்று தவறான புரிதல் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுல முழுசா நம்ம வந்து தவறா புரிஞ்சிருக்கமான்னா இல்ல பாதி சரி கொன்றால் பாவம் ஆனா தின்றால் போச்சுங்கிற இடத்துல தான் தவறான புரிதல் இருக்கிறது இன்றைக்கு ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்திலே நிறைய பேர் வெளி உலகில் என்ன செய்யறாங்க இறை வழிபாடு என்ற பெயரில் சிறு தெய்வங்களுக்கு பலி கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஒரு ஆடோ மாடோ கோழியோ இல்ல பன்றியோ ஏதோ ஒரு விலங்கினை பழி கொடுத்து அந்த பழி கொடுத்த விலங்கின் ஊனை ஊனை தின்றால் நாம் செய்த பாவம் போகும் என்று நம்புகிறார்கள் இன்றைக்கு பல இடங்களிலே இந்த உலகத்திலே நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பல ஊர்களிலே சொல்லப்போனா எல்லா ஊர்லையுமே இந்த சிறு சிறுதெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பழி கொடுக்கக்கூடிய உயிர்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு பழி கொடுத்து கொன்றால் பாவம் நல்லா புரிஞ்சு அதை தின்றால் போய்விடும் ஊனை சாப்பிட்டால் அந்த பாவம் போய்விடும் என்று நம்புகின்றார்கள் இது ஒரு தவறான புரிதல் என்ன சொன்னாங்க ஒரு உயிர் கொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அந்த உயிர் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்ததோ எந்த அளவுக்கு துடிதுடித்ததோ எந்த அளவுக்கு பதை பதைத்ததோ எந்த அளவுக்கு கூக்குரல் இட்டதோ எந்த அளவுக்கு அலறியதோ அந்த துடிப்பு அந்த வதைப்பு அந்த கூக்குரல் அந்த அழுகல் எல்லாமே அதை செய்தவன் அனுபவித்து தின்றாக வேண்டும் ஏற்கனவே அவன் செய்த அந்த வினையானதை தான் அனுபவித்து தின்றால் மட்டுமே அது தீரும் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பதற்கு அர்த்தம் இதுதான் பிறருக்கு இன்னாம் முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு உயிருக்கு முன்னாலே நாம் பாவம் செய்திருந்தோமானால் அந்த பாவம் நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த தவறான புரிதல் அப்ப ஒரு உயிரை கொள்ளுவது என்பது கடவுளுக்கு இஷ்டமான செயலான்னா இழமையதை ஏன்னா எல்லா உயிரும் கடவுளுடைய பிள்ளைகள் எந்த உயிரை கொன்றாலும் அந்த கடவுளுக்கு வருத்தம் உண்டாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தவறு கடவுளை சந்தோஷப்படுத்துகிறோமோ என்றால் இல்லை சங்கட்டப்படுத்துகிறோம் அப்ப நாம் செய்யக்கூடிய இந்த தொழிலை செய்யாமல் விட வேண்டும் எப்படி தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க வல்லுவ சொல்லுகிறார் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை நம்ம உயிரே போறதாக இருந்தா கூட இன்னொரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நாம அப்படி அதுக்கு எந்த வழி இருக்கும் எந்த வேதனை இருக்கும் அப்படிங்கிறது நாம உணர்றதே கிடையாது அதுக்காக எங்க அப்பா ஒருத்தர் சொல்லுவாங்க எங்க அப்பா சொல்லுவாங்க எப்பவுமே கோயிலுக்கு வேண்டும் பொழுது ஒரு ஆட்டை வெட்டுறேன் கோழியை வெட்டுறேன்னு வேண்டாத உனக்கு நன்மை உண்டாகணும்னு நினைச்சுன்னா உனக்கு நீ ஏதாவது ஒரு இதை செய்து கொள் இன்றைக்கு எனக்கு இந்த பொருள் இந்த வேண்டுதல் நிறைவேறுகிறது அப்படின்னா என்னுடைய சுண்டு வரலை வெட்டிக்கொள்கிறேன் என்று வேண்டிக் அப்படி ஒரு முறை யாராவது ஒருத்தர் அந்த சுண்டு வரலை வெட்டுங்கள் பார்ப்போம் அப்படி வெட்டும் பொழுது என்ன துன்பம் உண்டாகிறது அந்த துன்பத்தை தான் நாம் பலியிடக்கூடிய அந்த உயிருக்கும் உண்டாகும் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் நாங்க உனக்கு தெரியுது இந்த இந்த செயலை செய்தால் ஒரு உயிருக்கு துன்பம் உண்டாகும் என்பது உனக்கு தெரிந்தால் இன்னொரு உயிருக்கு செய்யாத இன்னா தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் அப்ப நமக்கு இது இது வலிக்குதுன்னா இன்னொரு உயிருக்கு கண்டிப்பாக வலிக்கும் நமக்கு வந்து பதைப்பதிப்பு உண்டாகிறது என்றால் இன்னொரு உயிருக்கும் அதே செயலை செய்யும் பொழுது பதைப்பதிப்பு உண்டாகத்தான் செய்யும் ஆப்ப அப்ப ஒரு உயிரை இறை வழிபாடு என்ற பெயரில் சிறுதெய்வ வழிபாடை செய்யக்கூடிய அன்பர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த செயலை எந்த காரணத்தை கொண்டும் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை ஆனா நம்ம அன்பர்கள் அந்த அன்பர்கள் என்ன சொல்றாங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படி தின்னக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்றேன் ஒருத்தர் சொல்றாரு நான் எந்த உயிரையும் கொல்லல எங்கேயோ ஒருத்தன் வந்து கடை வச்சிருக்கான் அந்த கடையில் நான் வாங்கி சாப்பிட தான் செய்கிறேன் அது எப்படி எனக்கு பாவமாகும்னு கேட்குறார் அவருக்காகவே வள்ளுவர் சொல்கிறார் தினல் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் உன் தருவார்கள் சாப்பிடக்கூடியவே அந்த புலால் உணவை வேண்டி போய் வாங்கறதுனால தான் அவன் ஒருத்தன் கொள்றான் அப்போ இவன் சாப்பிடாம இருந்தான்னா அவன் இன்னொரு உயிரை கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படவே ஏடார் இன்னொரு உயிரை கொன்றுதான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்காக சொல்கிறேன் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஒரு உயிரோடைய ஒரு உடல் இருக்கக்கூடிய புண் மாதிரி அதுக்கு வள்ளுவர் சொல்றார் வேண்டும் புலால் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின் அந்த உடல் ஒரு புண்பிடித்த உடல் அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன சாதாரணமா ஒருத்தருக்கு பக்கத்துல ஒருத்தருக்கு ஒரு புண்ணு இருந்து அதுல சீல் வழிந்து கொண்டிருந்தால் நாம் பக்கத்துல உட்காருவோமா கண்டிப்பா உட்கார மாட்டோம் ஆனா ஒரு உயிரை கொன்று அந்த உடலை தின்னுகின்றோம் என்றால் அந்த உடல் அந்த உயிரோடைய உடல் ஒரு புண் புண் இருப்பது போல அதை உணர்ந்தோம்னா கண்டிப்பா நாம் சாப்பிட மாட்டோம் அப்ப சாப்பிடக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனால தான் யாரோ ஒருத்தன் கொன்று அதை விலக்கி தந்து கொண்டு இருக்கின்றான் தினல் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார்கள் அப்பவும் ஒருத்தர் சொல்றாரு ரைட்டுங்க நான் ஏன் அதை கொள்றேன் தெரியுமா போன ஜென்மத்தில் நான் ஆடா இருந்தேன் இவன் மனுஷனா இருந்தது இந்த ஆடு இது போன ஜென்மத்தில் என்னை கொன்னுச்சு அதே பாவத்தை அது இந்த ஜென்மத்தில் ஆடா பிறந்துச்சு நான் அதை வெட்டுறேன் இது ஒரு முட்டாள்தனமான செயல் முட்டாள்தனமான எண்ணம் இன்னா ஒருத்தல் அவர் நான செய்து விடல்னாங்க அது நமக்கு துன்பம் செய்தது என்பதற்காக நாம் அதற்கு திருப்பி துன்பம் செய்கிறோம் என்று சொல்வது மிக 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 முட்டாள்தனமான செயல் ஏன்னா ஒரு தெருவில் போயிட்டு இருக்கோம் ஒரு நாய் நம்மை கடித்து விட்டது என்று சொன்னால் நாம் திரும்பி அந்த நாயை கடிக்கவா செய்கின்றோம் இல்லை அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இவர் சொன்னது போலவே வைத்து கொண்டால் கூட அது பாவியாகிறது இப்பொழுது அது ஆடாக இருந்து மனிதனாக இருந்தபொழுது உன்னை கொன்றது நீ வந்து மனிதனாக ஆனாய் இப்பொழுது அது ஆடாக பிறந்து விட்டது நீ மனிதனாக ஆகிவிட்டாய் இப்படி மாறி மாறி செய்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் மனித பிறவி என்பது மிக 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 பெறத்தக்க அருமையான பிறவி இந்த பிறவி மீண்டும் நமக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் கிடையாது ஐயா அதை தான் சொல்றாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இப்படி கிடைக்கப்பட்ட அரிதான இந்த பிறவியை மீண்டும் மீண்டும் நாம் பாவங்களை செய்து 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 இழிந்த பிறவியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மனித பிறவிக்கு அர்த்தம் என்ன இப்படியெல்லாம் அறியாமையில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் காப்பதற்காகவே அவதரித்தார் நம்மளுடைய கடவுள் ஓங்காரக்குடிலாசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஒரு உயிரை கொள்ளுவதால் என்ன பாவம் உண்டாகும் அந்த புலாலை உண்ணுவதால் நமக்கு என்ன பாவம் உண்டாகும் என்பதை கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக சொல்லி 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 இன்னும் பல பேர் நாம் திருந்தாமலே இருக்கின்றோம் ஏன்னா இப்படி நாம் செய்யக்கூடிய இந்த தொழில் இந்த கொலை தொழில் இந்த புலால் உண்ணக்கூடிய இந்த செயல் நம்மை மீண்டும் 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 பிறவி எடுக்க வைத்து நம்மளை துன்பத்தில் விடும் இப்ப நாம் திருப்பி 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 இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதுதான் ஒரு மனிதனாக பிறந்தோம் அந்த மனிதன் அடையக்கூடிய அந்த உன்னத நிலையான மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை எப்பொழுது அடைவது அதற்கு எப்பொழுது வாய்ப்பு இருக்கின்றது இன்றைக்கு மனிதர்களாக பிறந்த நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த முருகப்பெருமானே ஆசானாக அவதரித்து இங்கு வீற்றிருக்கின்றார் அவர் வாழக்கூடிய காலத்திலேயே நம்முடைய இந்த கிடைத்த இந்த அரிதற்கரிய மனித பிறவியை பயன்படுத்திக் கொண்டு ஆசானுடைய கையை பிடித்து கொண்டே அவர் சென்ற அந்த நிலைக்கு நாமும் செல்ல வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்து செய்து நாம் இழிந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை என்பது மிக 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 வருந்தத்தக்க நிலை அப்ப நாம செய்யக்கூடிய இந்த தொழில் இந்த கொடுந்தொழில் இந்த புலால் உண்ணக்கூடிய இந்த செயல் நம்மை மீண்டும் மீண்டும் பிறவியை எடுக்க வைக்கின்றது ஒரு மனிதன் இருக்கின்றான் தவறுதலாக விஷத்தை அறந்து விடுகின்றான் விஷத்தை சாப்பிட்டவன் கண்டிப்பா செத்துதான் ஆகணும் ஆனா என்ன பண்றோம் அவரை உடனே எடுத்துட்டு போய் மருத்துவமனை கொண்டு போறோம் அங்க மருத்துவர் என்ன பண்றார் அந்த விஷ முறிவுக்காக பல மருந்துகளை கொடுக்கின்றார் வாந்தி எடுப்பதற்காக ஒரு சில மருந்துகளை கொடுத்து வாந்தி எடுக்க வைக்கின்றார் இனிமா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் மூலமாக வயிற்றில் எழுக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகிறார் ஊசி மூலமாக இப்படி பல பல சிகிச்சைகளை மேற்கொண்டு அந்த உயிரை காப்பாற்ற துணிகிறார் அதுபோலதான் நாம தெரிந்தோ செய்யா தெரியாமலோ நாம் செய்த அந்த பாவங்கள் நம்மை சேர சேர நாம மீண்டும் மீண்டும் பிறவியை எடுக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அந்த உண்ட விஷத்தை கழிப்பதற்காக நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக இறைவன் ஆசான் வடிவாக இதுபோல் இன்னொரு ஆசான் நமக்கு கிடைப்பது என்பது எந்த விதத்திலும் உத்தரவாதம் இல்லை ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு இன்பங்களையும் துன்பங்களையும் கொடுத்து நம்மை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக ஆசான் நமக்கு பல இன்னங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் ஆனால் இப்படி செய்வதெல்லாம் எதுக்கு இந்த நிலையிலிருந்து நாம் உயர வேண்டும் இந்த கொடிய நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் நாமும் ஆசான் முருகப்பெருமானைப் போல ஆசான் அரங்கமகா பெருமானைப் போல மிகப்பெரிய உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதுவும் ஒரு சிகிச்சை முறை தான் நம்முடைய பாவங்களை கழிப்பதற்காக நம்மளுடைய கொடுஞ்செயல்களை குறைப்பதற்காக நம்மை நல்வழிப்படுத்தற்காக வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை இந்த சிகிச்சையிலிருந்து நாம் தப்பிப்பதற்காக அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆண்டவனாக ஆசான் ஆறுமுக பெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இன்றைக்கு வீற்றிருக்கின்றார் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் இதெல்லாம் சரி ஆனாலும் நான் புலால் உணவை சாப்பிடுவேன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் ரைட் பாவபுண்ணியம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நான் இந்த புலால் உணவை சாப்பிட்டு தான் ஆகணும் அவர்களுக்காக இந்த உடல் மனித உடல் படைக்கப்பட்டது சைவ உணவை உண்பதற்காக படைக்கப்பட்டது இருக்கக்கூடிய ஜீவராசிகளை சைவ உண்ணி அசைவ உண்ணின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இந்த சைவ உண்டிக்கு எடுத்துட்டோம்னா அந்த சைவ உண்ணிகள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலான்னா நீரை உறிஞ்சி குடிக்கும் நீரை உறிஞ்சி குடிக்கும் அசைவ உண்ணிகள் நீரை நாக்கால் நக்கி குடிக்கும் இது நல்ல ஒரு வித்தியாசம் இதை பார்த்தோம்னாவே தெரியும் மனிதர்களாக பிறந்த நாம் நீரை உறிஞ்சி குடிக்கின்றோமோ நாக்கால் நக்கி குடிக்கின்றோமோ என்று நமக்கு புரியும் உறிஞ்சி குடிக்கக்கூடிய மனிதன் சைவ உண்ணி அவனுடைய உடல் அமைப்பு அப்படிதான் இருக்கு அவனுடைய குடல் மிக நீளமானது வாயில் இருக்கக்கூடிய பற்களில் எங்கேயுமே பற்கள் இல்லை தாவர உணவை துண்டித்து சாப்பிடுவதற்காக வெட்டு பற்கள் இருக்கிறது கடவாய்ப்பற்கள் இருக்கிறது ஆனால் அந்த அசைவ உண்டியங்களுக்கு கோரைப்பற்கள் இருக்கும் அதற்கு இருக்கக்கூடிய குடல் குறைந்த அளவு இருக்கும் ஏன்னா இந்த சாப்பிடக்கூடிய உணவு உடலில் குடலில் தங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட வேண்டும் அதிகப்படியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அசைவ உணவு உண்ணக்கூடிய அந்த உண்ணிகளுக்கு குறைந்த அளவு தான் அந்த குடல் அளவு இருக்கிறது அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு நீண்ட நேரம் வயிற்றில் இருந்தால் கூட நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது ஆனால் அசைவ உணவை சாப்பிட்டால் என்ன மாற்றம் உண்டாகும் இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துப்போம் ஒரு மூன்று அறைகள் இருக்கின்றது மூன்று அறைகளில் ஒரு அறையில் தாவர உணவாக கீரைகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அறை மனித கழிவுகள் மலம்னு சொல்லக்கூடிய மனித கழிவுகளை இன்னொரு அறையில் வச்சுருக்கோம் மூன்றாவது அறை இந்த புலால் உணவு சொல்ல சொல்லக்கூடிய விலங்குகளின் உயிரற்ற அந்த உடல்கள் இருக்கிறது இப்ப நான் சபையில பார்த்து ஒரு கேள்வி இந்த தாவர அணைவில் தாவர உணவு வைக்கப்பட்டுள்ள அந்த அறை வாசல் முன்னி நாம் செல்கிறோம் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுமா வீசாதா வீசாது அதே மனித கழிவு மலம்னு சொல்லக்கூடிய அந்த அறையிலே அந்த வாசலுக்கு முன்னால் செல்லும் பொழுது துர்நாற்றம் வீசுமா வீசாதா வீசும் கழிவு மனித கழிவு மலம் துர்நாற்றம் வீசதான் செய்யும் அதே மூன்றாவது அறையிலே புலால் உணவு வைக்கப்பட்டுள்ள அந்த அறை வாசலுக்கு செல்லும் பொழுது துர்நாற்றம் வீசுமா வீசாத துர்நாற்றம் வீசும் முதல் நாள் சென்றோம் இந்த அனுபவம் இரண்டாம் நாள் செல்கின்றோம் தாவர உணவு வைக்கப்பட்ட அறைக்கு முன்னே செல்லும் பொழுது அதே போல துர்நாற்றம் வீசவில்லை இரண்டாம் அறைக்கு மலக்கழிவு வைக்கப்பட்டுள்ள அந்த அறை அறைவாசலிலே செல்கின்றோம் நேற்று இருந்த வாசனை விட இன்று இருந்த அந்த துர்நாற்றம் அதிகமாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா நான் சொல்றது புரியலியா மலக்கழிவு இருக்கக்கூடிய அறையிலே நேற்று வாசிய துர்நாற்றத்தை விட இன்று வந்து துர்நாற்றம் குறைவாக வீசும் அதே புலால் உணவு வைக்கப்பட்டுள்ள அந்த அறையின் வாயிலாக அந்த வாசலில் நாம் நிற்கும் பொழுது நேற்று இருந்த துர்நாற்றத்தை விட இன்று அதிகமாக இருக்கும் அடுத்த நாள் செல்லும் பொழுது தாவர அறவு வைக்கப்பட்டுள்ள அந்த அறையிலே துர்நாற்றம் என்பது எப்போதும் போல இருப்பதில்லை அதே மனிதக் கலவு இருக்கக்கூடிய அறையின் முன்னே இருக்கும் பொழுது அங்கு நேற்று இருந்ததை விட இன்று குறைகிறது ஆனால் புலால் உணவு வைக்கப்பட்ட அறையில் உள்ளே செல்லும் பொழுது நேற்று இருந்த துர்நாற்றத்தை விட இன்று அதிகமாக இருக்கிறது அப்ப ஒரு புலால் உணவு அதிக நேரம் இருக்கும் பொழுது துர்நாற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது துர்நாற்றம் அதிகமாக அதிகமாக நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களே பக்கத்தில் உட்கார மாட்டாங்க ஒரு தாவர உணவாக இருந்தாலும் சரி தாவர உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது நன்றாக செரிக்கப்படுவதற்கு குறைந்தது நாலு மணி நேரம் வேணும் அதே ஒரு அசைவ உணவு ச சாப்பிட்றோன்னு சொன்னோம்னா அது நன்றாக செரிப்பதற்கு பனிரெண்டிலிருந்து இருபது மணி நேரம் வேணும் ஒருத்தன் தாவர உணவு சாப்பிட்டு அவனுடைய நன்றாக செரிக்கப்பட்டு மலம் கழிக்கிறான் என்று சொன்னால் அடுத்த நாள் காலை அவன் மலமாக போய்விடுகிறது அதே அசை உணவு சாப்பிட்டவனுக்கு இருபது மணி நேரம் அந்த உடல் குடலிலே அந்த உணவு தங்கி மிகப்பெரிய துர்நாற்றத்தை உண்டாக்கி அது கழிவாக வருவதற்கு மூன்று நாட்கள் ஆகிறது ஆனால் அதை விரும்பி சாப்பிடுவர்கள் நன்றாக யூகிக்க வேண்டும் அது நன்றாக அனுபவித்தவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சாப்பிடுபவர்களுக்கு மந்த புத்தி தான் இருக்கும் முப்பது மணி முப்பது மணி நேரத்துக்கு மேலாக அந்த அசைவ உணவை துர்நாற்றம் உள்ள அந்த உணவை குடலிலே தங்க வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு துர்நாற்றம் மட்டுமல்ல மந்த புத்தியும் இருக்கும் இப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் அந்த புத்தி செயல்படும் உன்னதமான எண்ணங்கள் தோன்றாது அசைவ உணவு சாப்பிடக்கூடிய அத்தனை பேருக்கும் எப்படி இருக்கும் ஒரு கொடுமையான எண்ணம் இருக்கும் ரெண்டாவது அந்த உயிர் எந்த அளவுக்கு துடித்ததோ அதனுடைய பாதிப்பு அந்த உணவிலே இருக்கும் இப்போ நீங்கள் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவின் வழியாக தான் எண்ணங்கள் உண்டாகும் எண்ணங்கள் வழியாக தான் செயல் உண்டாகும் செயல் உண்டாக தான் வெற்றியோ தோல்வியோ உண்டாகும் இப்ப நாம சாப்பிடக்கூடிய இந்த உணவு நாம் அசைய உணவை தவிர்த்தால் இன்னொரு உயிரை கொல்லாமல் விட்டால் நம்மை எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் வல்லுவ பெருமான் சொல்றார் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் எந்த உயிரையும் கொல்லாதவனையும் புலால் உணவை உண்ணாதவனையும் உலகில் உள்ள அத்தனை உயிரிலும் கை கூப்பி தொழும் என்று சொன்னால் அந்த மனிதன் இதை தவிர்த்தாலே மனிதன் என்ற நிலையிலிருந்து இறைநிலை என்ற நிலைக்கு ஆசானை போல அடைய முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஆசான் திருவடிக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன் வணக்கம்